288 பேரை பலிவாகின ஒடிசா ரயில் விபத்து சம்பவத்தில் அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்லாம் வெளியாகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் ரயில்வே அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட 5 பேர் குழு. இந்த 5 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது உயர்மட்ட விசாரணை அப்படிங்கிறாங்க. இவங்க ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இந்தியன் ரயில்வேல. அப்படிப்பட்ட நபர்கள் நடத்தின விசாரணையில் 4 பேர் ஒரு மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்டாக ஒரு நபர் வந்து வேறு மாதிரியான அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்கார். இது அவர் சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. மொத்தமாக வந்து இது வரைக்கும் 55 பேருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஆராயறதுக்கு 55 பேரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த 55 பேருமே ரொம்ப முக்கியமான நபர்கள் தான். கோரமண்டல் லோகோ பைலட் ஜிஎன் மோகன்டி அப்படிங்கிறவங்கள்ட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. துணை லோகோ பைலட் ஹெசாமி பெகாரா அவர்கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து ஹவுரா வரைக்கும் போய் ஆக்சிடெண்ட் ஆச்சே, அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய லோகோ பைலட் சித்தரஞ்சன், துணை லோகோ பைலட் சுதேஷ்குமார் அவருக்கும் நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தியிருக்காங்க. சரக்கு ரயிலை ஓட்டின லோகோ பைலட் பாகனா பஜார் அவர்கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்காங்க. உங்கள் ட்ரெயின் மேலே கோரமண்டல் வந்து மோதும்போது நீங்கள் என்ன உணர்ந்தீங்க, அது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் அவர்கிட்ட இருந்து சேகரிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான நபர் யார் அப்படின்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ஓட்டின அந்த லோகோ பைலட் தான் ரொம்ப முக்கியமான நபர். அவர் வந்து என்ன தவறு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விடயம், அவருக்கு சிக்னல் தவறாக கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற 2வது விடயம், 3வது குறிப்பிட்ட அந்த .17A அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் தடம் புரண்டதுனால கோரமண்டல் எக்ஸ்பிரஸனுடைய ஓட்டுநராக இருக்கக்கூடிய அந்த லோகோ பைலட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததா. இந்த இடம்தான் இன்றைக்கி எழுப்ப வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை தான் நம்ம கடைசி வீடியோலையும் எடுத்து வச்சுருந்தோம். அந்த அடிப்படையில் 5 பேர் கொண்ட குழுவில் 4 பேர் ஒரு மாதிரியும் இன்னொருத்தர் வேறு மாதிரியுமான அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த அறிக்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இப்போது இந்த சிக்னல் பராமரிப்பு பொறியாளர் அவினேஷ் மோகன்ஜி, ஒப்பந்த வயரிங் பணியாளர், ஏன் அப்படின்னா நிறையா பேர் வந்து இந்த மின்சார வயர்களில் சிக்கியும் உயிரிழந்தாங்க, அவங்க ரவீந்திரநாத் தாஸ்மால் அவர்கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்காங்க. ஹெல்பர் பிரசாந்த் ராஜு அப்படிங்கிறவங்க, இவங்க எல்லாத்தையுமே விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. தென்கிழக்கு பிராந்திய ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏஎம் சௌத்ரி தான் இந்த நோட்டீஸை அனுப்பிச்சிருக்கார். ஜூன் மாதம் அறிக்கை நமக்கு 2ஆம் தேதி வந்து தாக்கல் பண்ணாங்க, 3ஆம் தேதி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. இதில் தவறான சிக்னல் தான் இந்த ரயில்வே ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் அப்படின்னு இந்த 4 பேரும் முதற்கட்ட அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 5 பேரில் ஒருத்தர் இந்தியன் ரயில்வேயினுடைய மூத்த பொறியாளர் A.K. மகந்தா அவர் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய அறிக்கை ஃபஸ்ட்டு இந்த 4 பேருடையும் கருத்துக்களுக்கு ஒத்த முடிவு அவர் எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் டேட்டா லாக்கர் அந்த சிஸ்டத்தை போய் அவர் பார்த்ததுக்கப்புறம் அவருடைய அறிக்கையில் மாறுபட்ட முடிவு எடுத்திருக்கார். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஒரு வீடியோவில் பதிவு பண்ணும்போது போட்டிருந்தோம், டிரைவர் வந்து ரூட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். தண்டவாளத்திலிருந்து அவர் ரூட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தண்டவாளம் தடம் புரண்டது அப்படின்னா அந்த தடம் மாறக்கூடிய நேரத்தில் எந்த ரூட்டு கிடைக்குதோ அதில் போக வேண்டிய சூழ்நிலை அந்த லோகோ பைலட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 5வதாக இவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் சொல்லுது. A.K. மகந்தா கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா .17A அந்த இடத்துல சிக்னல் அது வந்து லூப் லைனுக்காக அமைக்கப்படவில்லை. அதாவது என்னென்னா நீங்கள் லூப் லைனில் போங்க அப்படின்னு டிரைவருக்கான டைரக்ஷன் அது கொடுக்கப்படலை. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் தன்னோட பாதையில் மெயின் லூப்பில் தான் பயணிச்சிருக்கு, அதனால தான் அது 128 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த .17A ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே தண்டவாளத்திலிருந்து லைட்டாக அது தடம் பிறண்டிருக்கலாம், அதனால அது லூப் லைனுக்கு அதுவே மாறி இருக்கலாம்ங்கிறது தான் இவர் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட். இதையே தான் நம்ம வீடியோலையும் போட்டிருந்தோம். அது சோஷியல் மீடியாவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு தேதிக்குலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் நம்ம மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி ஒரு டிரைவரால் அந்த ட்ராக்கை சேஞ்ச் பண்ண முடியுங்கிறத கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதற்கான பதிலை தான் ஏகே மகந்தா சொல்லியிருக்கார். இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, இந்த 0.78க்கு முன்னாகியே, அதாவது லெவல் கிராசிங் கேட் 94 அந்த கேட்டுக்கு முன்னாடியே அது தடம் மாறி இருக்குது. அவர் தடம் மாறினதுனால டிரைவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அதாவது லோகோ பைலட்டுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. லூப் லைனில் போய் அந்த இன்னொரு சரக்கு ட்ரெயின் மேலே அவர் அந்த ட்ரெயின் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே தடம் புரண்டதுக்கப்புறம் அவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் டைரெக்டாக அதனுடைய பெட்டிகளும் தடம் புரண்டுக்குங்கிறது தான் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ 4 பேர் ஒரு மாதிரியும் 5வது நபர் ஒரு மாதிரியும் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதையே தான் நம்ம முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம். ரயில் தடம் புரண்டது லெவல் கிராஸுக்கு முன்பே நடந்துள்ளது அப்படிங்கிறது தான் 5வது அந்த நபர் சொல்லியிருக்கக்கூடிய உண்மை. இதில் 0.17A அது பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டாங்க. அதாவது லூப் லைனுக்கு முன்னாடியே விபத்து நடந்திருக்கு, லூப் லைனில் நுழையிறதுக்கு முன்னாடி விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லூப் லைனில் நுழைஞ்சதுக்கப்புறம் இந்த சரக்கு ரயில் மீது மோதிருக்கு, இன்னொன்று தடம் புரண்டது லூப் லைனுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போது இதில் குற்றவாளி யார்? ஒன்று லோகோ பைலட் வண்டி ஓட்டுநராக இருக்கக்கூடிய அவர் குற்றவாளியா, அவர்கிட்டையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 1 2 3 4 5 5 பேர்கிட்டையுமே 5 ஓட்டுநர்கள்ட்டையுமே விசாரணை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமல்ல, 55 பேர்கிட்ட நோட்டீஸ் அனுப்பி விசாரணை அடித்ததன் அடிப்படையில் அதிகபட்ச தண்டனை, ரயில்வேயினுடைய தண்டனை என்ன தெரியுமா? அதிகபட்சம் 5 ஆண்டுகள் தான், குறைந்தபட்சம் 153 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குற்றவாளிக்கு மொத்தம் 288 பேரை சாகடித்த ஒரு நபருக்கோ இல்லை பல நபருக்கோ அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிறது ரயில்வேயில் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. இதில் சிபிஐ விசாரணை முடிவுகளுக்கு பிறகு அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் இந்த முடிவுகளும் நீதிமன்றங்களும் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் என்ன மாதிரி இருக்கும், குற்றவாளி யார் அப்படிங்கிறத நிர்ணயித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் மக்கள் கூர்நோக்கு சிந்தனையோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மின் வயர்களால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அது மூலிமா மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 40 பேர் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். பீகாரை சேர்ந்தவங்க மட்டும் ஒரே மாநிலத்தை சேர்ந்த 43 பேர் பலியாயிருக்காங்க. 88 பேருடைய உடல்கள் இன்ன வரைக்கும் அடையாளம் காணப்படலை அப்படிங்கிறாங்க. உடல்கள் துண்டு துண்டாக கடந்ததுனால 275ன்னு சொன்ன இடத்துல இருந்து குறைச்சாங்க. ஃபஸ்ட்டு 285லேருந்து 275ன்னு குறைஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எண்ணிக்கை இன்றைக்கி 288ன்னு ஃபைனல் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்சூரன்ஸ் அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த ரயில்வே ஆக்சிடென்ட்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இழப்பீடு கேட்டு நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டார்னு பொய்யான டாக்குமெண்டேஷன் ஃபைல் பண்ணி அதன் மூலிமா இழப்பீடு கேட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்கிறது ஆறுதலான விஷயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் கவலைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது உண்மை வெளியே வர்ற வரைக்குமே யார் குற்றவாளிங்கிறது தெரியாத சூழ்நிலையில் யாரையுமே நம்ம குற்றம் சுமத்த முடியாது. அதே நேரத்தில் இந்த விபத்து இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுல அனுமானத்தின் அடிப்படையில் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த டேட்டா லாக்கர் சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து ரயில்வே அமைச்சகத்தின் 5 நபர் குழு சொல்லக்கூடிய விடயங்கள் சிபிஐ என்கொயரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக அரசாங்கம் கொடுக்கணும், அது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதும் மக்களுடைய கருத்தாக இருக்குது. தொடர்ந்து நம்ம நாட்டில் ரயில் விபத்துகள் அப்படிங்கிறதும் அதிகரித்த வண்ணமாக இருக்குது. ரயில்வே துறையை மேம்படுத்த வேண்டிய தேவையும் நம்ம நாட்டில் இருக்குங்கிறத இங்கே மறுக்கிறதுக்கு இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழகம் மாதிரி அமைதி பூங்காவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதற்கான வாய்ப்பை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாக்கணும், மக்களுக்கு ஒரு நல்ல அமைதியான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.